வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டை சேர்த்துக்க போகிறேன். முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் வந்து சோடாப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 கப் வந்து தயிர் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் வந்து பால் உள்ள சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களோட பதத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1/4 கப் கூட வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 கப் பால் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் இப்போ சேர்க்கறது வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக்கு. இந்த அளவு பதத்துக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட கிடையாது. அதனால் நான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும் கேக்கு. இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு மூடி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து கல்லுப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். அது உள்ளே வைக்கிறதுக்கு இப்போ நம்ம டஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இந்த கேக்கு மாவை உள்ளே சேர்த்துருவோம். இப்போ அந்த 10 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாவை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். எனக்கு இந்த கேக் ரெடி ஆகுதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு குக்கரில். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வெந்துடுச்சா அப்படின்ட்டு. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி வருது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. அதனால் மறுபடியும் நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வெந்துடுச்சா நான் பார்க்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. அதை வெளியில் எடுத்து நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி சைடில் கத்திய வச்சு ஓரமாக இப்படி லேட்டாக எடுத்து விடுங்க. இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட் மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்படி தட்டினீங்கன்னா கேக் வந்துடும் சூப்பராக. இங்கே பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேக்கில் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இப்படி எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய சோடாப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா ஹோல் ஹோலாக விழுந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Come on, Panga. Thank you.